மாறனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். இன்றைக்கி நிறைய அற்புதமான சில விஷயங்களை நோக்கி நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையினே நகர்த்து கொண்டிருக்கணும். எப்படியாவது என்னுடைய தொழிலையோ என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் முன்னேறிட மாட்டேனா, அதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி உதவி செய்யாதா? எஸ், அஸ்ட்ராலஜி உதவி செய்யும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய ஹாரோஸ்கோப்பில் வெற்றி பெறக்கூடிய கிரகம் எது, அந்த கிரகத்தை பிடித்துக்கொண்டு நம்ம வாழ்க்கை வெற்றியாக மாறுமா, இதைத்தாங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து 10 days கிளாஸு. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா 5 பேஜஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ திருப்பி 6வது பேட்ச் வரக்கூடிய வியாழக்கிழமையிலேருந்து நம்ம தொடங்குகிறோம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது எந்த பிளானட் எனக்கு உதவி செய்யும், அஸ்ட்ராலஜியிலே எனக்கு எதுவுமே தெரிந்திருக்க வேண்டாம், ஆனால் அவர்களுக்கு 10 நாட்களில் எந்த கிரகம் அவங்களுக்கு பலமுள்ள கிரகமாக மாறுறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். அதுதான் மகேஷ் ஐயருடைய ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸாக வரக்கூடிய வியாழக்கிழமை நம்ம வந்து தொடங்க போகிறோம். 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுள் பெரிய மாற்றத்தை காண ஜோதிட ரீதியான ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வந்து எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா செல்வங்கள் நிறைந்திருக்க என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. பொதுவாக நம்ம பணம் பெட்டகம், பணம் வச்சுட்ருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மஞ்சக்கிழங்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா வெத்தலையும் ரொம்ப விசேஷம்தான், ஆனால் அந்த இடத்துல போடும்போது வாடிடும். வாடக்கூடிய பொருட்களை நம்ம போட மாட்டோம் இல்லையா, அதனால் மஞ்சக்கிழங்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் இதை போட்டுக்கிறது. வாசனை திரவியம் எந்த இடத்துல இருக்கோ, வாசனைகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமியுடைய வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை சொன்னோம். நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்கு உண்டான பதில். திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைத்து ஆணுக்கு பார்ப்போமா, ஆணுடைய நட்சத்திரத்தை வைத்து பெண்ணுக்கு பார்ப்போமானா, பெண் நட்சத்திரத்தை வைத்து தான் ஆணுக்கு பொருத்தம் பார்க்குற வழக்கங்கள் இருக்குது. பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைத்து தான் ஆணுக்கு பார்ப்போம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களில் சாயா கிரகங்கள்னு எந்த கிரகத்தை பற்றி சொல்லுவாங்க? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்மீக தகவலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதாவது வெண்கடுகு பற்றி நான் சொல்லியிருந்தேன். வெண்கடுகு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் வந்து சண்டி ஹோமத்திலலாம் வெண்கடுகை வச்சு தான் அந்த ஹோமே பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. ரொம்ப விசேஷகரமானது. இந்த வெண்கடுகு நான் வைத்து அந்த வெண்கடுகளை வந்து விளக்கேற்ற சொல்லி ஆன்மீக தகவல் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து தொடர்ந்து ஒருத்தங்க கடைப்பிடிச்சாங்க. நிறையா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தடங்கள், எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நிறையா இருந்துகிட்டு இருந்தது. அவங்க இடப்பட்ட காலத்தில் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். சார், முந்தையெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் யதார்த்தமாக எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்க போங்கன்னு சொல்லுவேன். எல்லோரும் வருவா, என்கிட்ட உதவி கேட்பா, வாங்கிட்டு போவா. திருப்பி பார்த்துட்டேன்னா அவளுடைய தொடர்பே இருக்காது. அவளுக்கு தேவைன்னா வருவா, அதுக்கப்புறம் போயிடுவாங்க சார். இதுதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே நடந்துட்டு இருந்தது. ஆனால் என்றைக்கு நான் இந்த வந்து வெண்கடுகை வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்ற ஆரம்பித்தனோ, யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்தால் வரவே முடியறது கிடையாது. அவங்க வரணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த தடங்கல்கள் வந்துடுது. எனக்கு அது ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிட்டு இருந்தது சார். இதெல்லாம் பெரிய அதிசயமான விஷயங்கள் தான் நடக்கிற மாதிரி நான் நினச்சேன். உண்மையாகவே பெரிய பலன்கள் எங்கள் லைஃப்பில் கொடுத்தது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு இறைவன் மேலே இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை, குரு பக்தி, இந்த ரெண்டு இருந்ததுன்னா போதுங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து காப்பாற்றும். ஏன்னா நம்மளாம் பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் பெரும் நம்பிக்கையும் பெரும் நாட்டமும் உடையவங்க. ஏன்னா இறைவன் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. யார் வேணால் எப்படி வேணால் சொல்லிக்கிட்டோம், ஆனால் எனக்கு பூர்ணமான நம்பிக்கை இருக்குது, என் இறைவன் என்னை காப்பாற்றுவார். அது உண்மைதாங்க. அதற்கூட சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த இறைவன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து படைத்து வைத்திருக்கான். இதை நல்ல ஒரு எண்ணத்தோட நல்ல விஷயத்தோடு நம்ம அதை அணுகும் பொழுது நிச்சயமாக அது நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக ஒட்டிக்கும். இதுதான் பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லுவா, காப்மேயர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஆக இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி நம்ம லைஃப்பில் நம்ம நல்ல எண்ணங்களோட நல்ல விஷயத்தோட நம்ம ஒரு காரியத்தை எடுத்து முன்வைக்கும்போது அது 10 விதமாக நம்மளை வந்து சுற்றி கொள்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுட்டோம். அது நம்மக்கிட்ட வந்தவங்க அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்தவங்க மூலமாக ஒரு உதாரண ஸ்டோரியாக நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போமே. 14/6/2021 ஸ்ரீபில வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மாலை 7:04 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி இரவு 8:37 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். தனுசு ராசி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி கதலி கௌரி விரதம் சதுர்த்தி. இந்த சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. பிள்ளையாரை வேண்ட 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 எந்த பெரிய துன்பங்கள் இருந்தாலும் நம்மக்கிட்டேருந்து போயிடும். அதான் முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. விநாயகர் வழிபாடு நம்ம எப்போ எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த விஷயத்தை நம்ம பண்ணாலும் அவர் வந்து வழிவகுத்து கொடுப்பாருங்கிறது பெரிய நம்பிக்கை. அதான் உண்மையும் கூட. கிரகங்களில் பார்த்துட்டேன்னா கேதுவுக்கு அதிபதி பிள்ளையார். இந்த கேது பார்த்திங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க, ஞானத்தை அருளக்கூடியவர். சரி, இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, திருமணநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம நாட்டினுடைய பெருமைகள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. சாஸ்திரம், சம்பிரதாயம், அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கலைகள். உதாரணத்துக்கு பார்த்துட்டேல்னா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள், ஏராளமான கலைகள். பரதக்கலை நம்ம சொல்லலாம், அதே மாதிரி சங்கீதம் நம்ம சொல்லலாம். இப்படி எல்லா விஷயங்களும் உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இந்திய திருநாடு இருக்குது. அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி தாங்க. 18 சித்தர்கள் கொடுத்த அற்புதமான விஷயங்கள். இந்த 18 சித்தர்கள் கொடுத்த இந்த அற்புதமான விஷயத்தை பெரிய பெரிய சில ரகசியங்கள்லாம் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட ரகசியத்தை நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜியின் மூலமாக இன்றைக்கி உலகம் பூரா படிச்சுட்ருக்காங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் யூஎஸ்சில் இருக்கார். அவர் வந்து தினம் நமக்கு நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு பூரா போடுற வழக்கங்கள் ஏற்படுத்தியிருப்பார். அவர் எப்போவுமே சொல்லுவார், சார் காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுடைய நிகழ்ச்சி வந்ததுன்னா உடனே நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே எல்லாத்துக்கும் அனுப்புவேன். இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக நிறையா ஒயிட் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நான் வந்து அனுப்புவேன். அனுப்பினதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்போ அவங்களுக்கு அதற்குண்டான விளக்கம் கொடுப்பேன். ஓ, இப்படியெல்லாம் இருக்கா, என்னுடைய ஸ்டார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டாருக்கு உண்டான விஷயம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் அப்படியே இருக்குது, எனக்கு அப்படியே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏராளமான பேர் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க. ஏன்? நம்ம நாட்டில் சித்தர்கள் தந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் மெம்பர்ஸில் நானும் ஒருத்தர். அந்த கோயிலில் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா டெய்லி ராசியினுடைய இது போடுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் டிபியில் வைப்பீங்க அந்த ராசி பலன் கேலண்டர். அதை எப்பவும் அங்கே நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களோடது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. இது அத்தனையும் புதுயுகத்துக்கு தான் சாரம். சரி, இன்றைய ராசி பலனில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சாந்தத்தோட ஒவ்வொரு காரியத்தை அணுகக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சில பேர் பேசி முந்தியெல்லாம் திருப்பி பேசுவேன். இப்போ அப்படி கிடையாது. சரி, என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கேட்பேன். அதுக்கப்புறம் அதுக்குண்டான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக நினைக்க வேண்டாம், சாதாரணமாக விடுங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க புதிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் அதுக்குண்டான பலன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். இசை, நாட்டியம், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க முதல்ல அதில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, வெற்றி உண்டு. வாழ்க்கையில் பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சியில் யாராவது உங்களுக்கு நெகட்டிவாக பேசினாங்கன்னா அதை பற்றி காதலியே வாங்காதீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை திருப்பி பண்ணுங்கள். ஃப்ரூட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தமாக, ஜூஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா காய்கறி சம்மந்தமான விற்பனை, அரிசி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபுட் ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்த்த காரியங்களை உங்களுக்கு எதிர் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணி பாருங்கள். பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நேரம் நன்னா இருக்குது, நாம் முயற்சி பண்ணணும், அந்த முயற்சிக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். இந்த மூன்று விஷயங்கள் சேரும்போது நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களை விருத்தி உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் ரொம்ப கவலைப்பட்ட காரியத்தெல்லாம் மாற்றிடுங்க, பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழும். காலம் வரும், நேரம் வரும், அந்த காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக மாறும். வீட்டில் குட் வைப்ஸை உருவாக்குங்க, பாசிட்டிவாக பேசுங்க. அருகில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்த விஷயங்கள்லாம் மாறிடும், உங்ககிட்ட அனுகூல்யமாக பேசுவாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே லாபம் உண்டு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் ஐடியா சொல்லியிருக்கோம், நம்ம ஏன் இப்படி இருந்துருக்கோம். பல பேருக்கு நம்ம உபதேசம் பண்ணும்போது நல்லா இருந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருந்துருக்கு அப்படிங்கிற கவலைப்படுவேன். அதை விட்டுருங்க, நிச்சயமாக அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். 80% நல்லது, 20% தானே வீக். அந்த 80 கொண்டு நம்ம பைபாஸ் பண்ணிடலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கவா மருத்துவரை அணுகுங்க, மருத்துவர் சொன்ன விஷயத்தை எல்லாம் கடைபிடிங்க. அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லாதீங்க. நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறவங்கள திட்டாதீங்க, நான் அவள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஒருவேளை யதார்த்த கோபத்தில் திட்டினா அடுத்தது சந்தோஷமாக பேசுங்க. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அனுதினமும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்களில் இன்றைக்கி நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பெருமாள் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேயர்களே உயர்ந்த சிந்தனை, நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாகும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா லாபம் நஷ்டம், அதில் விரயங்களும் இருக்கும், லாபமும் இருக்கும். சார் விரயம் ஆகிடுதுன்னா எப்படி லாபம் இருக்கும்? அந்த விரயத்தை சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவீங்க, அது பெரிய லாபத்தை கொடுக்குங்க. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, ஃபர்னிச்சர் சம்மந்தமாக, இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்டரி வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரிசி மில்லு வச்சுட்டு இருக்கிறவா, பஞ்சு மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நட்ஸு அதாவது ப்ராடக்ட்ஸில் மசாலா சம்மந்தமாக, ஃப்ரூட் ப்ராடக்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்துக்காக நான் நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஆகும். இன்றைக்கி ஏதேனும் ஒரு பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில நேரம் சில பேர் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லுவாள், காதிலேயே வாங்காதீங்க. இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்கிற விஷயத்தை காதில் கேட்டுக்கோங்க, அது பெருசாக நம்பாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை யோகம் உண்டு. இந்த காரியம்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு இந்த காரியம் டக்குன்னு நடந்துடுத்துனாப்பா. நம்ம நேரம் நன்னா இருக்குது, உண்மைதான், நேரம் நன்னா இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நல்ல தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன், நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். அவள் இப்படி பேசுகிறா, அவள் இப்படி பேசுகிறா, கவலையே படாதீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்கவங்க, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இடமாற்ற எதிர்பார்த்தவளுக்கு வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே நிறைய இரக்கம், பரிவு, பிறர் பேரில் இருக்கக்கூடிய அன்பு பாசம், அவளுக்கு ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும். நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். நம்ம செய்யற நல்ல காரியங்கள் ஃபுல்லா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா தெய்வ அருளாக மாறும் தெய்வ காரியமாக மாறும்னு அன்னதானம் போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். சில பேர் நான் பார்த்திருக்கேன் இந்த பிராணிகளுக்கெல்லாம் ஃபுட் போடுறதை நான் பார்த்துருப்பேன். இன்றைக்கி ஆன்மீக தகவல் அதை பற்றி தான் நான் பேசவும் போகிறேன். அந்த மாதிரி நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது பெரிய மாற்றம் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விரயங்கள் மாறும். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக திருமண காரியங்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டுனா வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறவா, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறவா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நமக்கு நேரம் காலம் வர வரைக்கும் பொறுத்துட்டேன்னா போது சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப வெல்விஷர், ரொம்ப நம்பிக்கையானவா, அவாட்ட உங்களுடைய விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க, தப்பு கிடையாது. தெய்வத்துக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது போதும். மனசில் இருக்க குறைபாடுகள்லாம் தீரும். இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன, ஒரு காரியம் நடக்கலை ஐயோ எல்லாம் போயிடுத்தேன்னு கவலைப்படுறதில்ல, ஒன்றும் கிடையாது. எத்தனையோ காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் ஜெயிச்சிருக்கோம், அதில் ஜெயிச்சிருக்கோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும். பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. மற்றபடி பிரயாணத்தை தவிர்த்துக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா இவா அவங்கள பற்றி பேசினாங்க, அவங்க உங்களை பற்றி பேசிட்டாங்கன்னு சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள். காலை வேலைகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க, பெயிண்ட்டு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, டீலர்ஷிப் எடுத்து வச்சுட்டு இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், மரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறவங்க, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல தொழில் ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவா வெற்றி அடையும். இந்த லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ரொம்ப நாளாக மனசில் ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் அதுக்கு உண்டான பிரீதி பண்ணுவேல் பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, கிருஷ்ண நாம வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நட்பு நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கிறதே. தெய்வம் அனுகிரகம் இருக்குது, தெய்வம் நின்று காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் வரும். பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட இன்னைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவீங்கள, நேரில் சந்திப்பீங்க, அதை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துப்பீங்க. இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க. தந்தை தாய் உற்றார் உறவினர் அவங்ககிட்ட உட்காந்து பேசுவீங்க. மகிழ்ச்சியாக சில விஷயத்தை செய்து முடிப்பீங்க. சில காரியம் டிஸ்டர்பன்ஸாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது திருஷ்டியினால், கவலையப்படாது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு காரியம் தடங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சுச்சோ தடங்களாயிடுத்து அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு நல்ல காரியம் நல்ல வேலை தடங்களாச்சேன்னு நினச்சிக்கோங்க. நிறைய பயிற்சிகள்லாம் பெறணும். நான் ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங் பழகணும், நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், இன்னும் அதை பலப்படுத்தணும். அதே மாதிரி நான் செஸ் விளையாடுவேன், இன்னும் அதை நிறைய விஷயம் கற்றுக்கணும். இந்த மாதிரி நிறைய கற்றுக்கொள்ளணும்னு நினச்ச விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. அதில் வயது வேண்டாம், அதில் என்னால் முடியுமா முடியலையா இந்த எண்ணங்கள் விட்டுருங்க. தாண்டி அதுக்குண்டான முயற்சி எடுங்க. பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் துணை நிற்பார். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஷ்சித்தம். நம்ம செய்யக்கூடிய உதவிகள் என்றைக்குமே தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உண்மைதாங்க. நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் என்றைக்குமே நமக்கு உதவி நிற்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படினு சொன்னால் டெய்லி ஒரு பேக் கொண்டு வந்துருவாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. அந்த பேக்கில் டெய்லி பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸுக்கும் கொண்டு போய் அந்த ஃபுட்டு வைப்பாங்க. நம்ம பைரவருடைய வாகனம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அடுத்தது கோசாலை, பசுமாட்டுக்கு நம்ம போய் சுவாமியெல்லாம் கும்பிடுவோம், உடம்பு பூரா தெய்வங்கள் இருக்குது உண்மை. ஆனால் அதற்குண்டான அந்த கோசாலையில் எப்படி சாப்பாடு கொடுக்குறா, அதற்குண்டான உதவிகள் நீங்கள் பைரவருக்கு பண்ணும்போது, தானாக மிருகங்களுக்கு பண்ணும்போது செவ்வாய் குரு பேலன்ஸ்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் எனர்ஜைஸ் பண்ணால் ரொம்ப விசேஷம். சார் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இதை நம்ம பார்த்து சொல்கிறேன், ஆனால் அதை விட இது புண்ணிய காரியம். என்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக இருக்கோ அன்னைக்கு நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருப்போம். ஆக நம்ம வீட்டுக்குள்ளே சில பிராயஷ்டித்தம் பண்ணிட்டுருக்கோம். வீட்டுக்கு அப்பாற்பட்டு வெளியில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளில் இதுவும் இருக்குது. பிராணிகளை நன்னா பார்த்துக்கணும். உங்கள் சுற்றி இருக்க செடி கொடிகளை, தண்ணி இல்லையா நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுக்கணும். அது பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அதை வாட விடாதீங்க. கண்ணில் வாடின விஷயத்தை பார்க்காதீங்க. யாரா வயசானவா இருந்தா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம மகனாக இருக்கணும், மகளாக இருந்தால் தான் அவங்கள காப்பாற்றணும், அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி நீங்கள் பண்ணுங்கள். ஒருவேளை சாப்பாடு நம்மளால் முடிஞ்சது என்னவோ அது பண்ணுங்கள். நான் பார்த்தேங்க, நான் அப்படியே காரில் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இவரும் எப்போவுமே ரோட்டில் தான் படுத்துன்னு இருக்கார். அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, இவர் வந்து அந்த சாப்பாடை வாங்கிட்டு அதை விட ரொம்ப கஷ்டப்படுறவருக்கு அதை எடுத்து கொடுத்துட்டார். நீ சாப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன். இவங்களை விட அவங்க வயசானவங்க, யாராவது திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்காருங்க. பாருங்கள், பணம், வசதி, பொருளாதாரம் இதெல்லாம் வேறு, புண்ணியங்கிறது வேறு. அப்போ இதெல்லாம் இருந்துருது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களில் 4-5 கிரகங்கள் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்ட் ஆகும். அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம எனர்ஜைஸ்ட் பண்ணுறது தான். இந்த மாதிரி நம்ம நிறைய உதவிகள் நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம். இறைவன் நிச்சயமாக அதற்குண்டான பலத்தை நம்மக்கிட்ட கொடுப்பார். பிகாஸ் நம்மளை எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய பிரபஞ்சம்தான் இது. உங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு இந்த உலகத்தை பயன்படுத்துகிறது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம அதற்குண்டான முழுமையான சக்தி வடிவமாக மாறுவோம். நம்மளுடைய பிரார்த்தனைகள் இந்த உலகத்தை நோக்கிய பிரார்த்தனைகளாக இருக்கும் என்று சொல்லி, இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம். நாம் செய்யக்கூடிய தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.